எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தகவல் என்ன பார்த்தீங்கன்னா, மோட்டார் வெஹிக்கல் ஆக்டில் வந்து சில சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபைன் அமௌண்ட்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில குற்றத்துக்குலாம் வந்து 10 மடங்கு வந்து ஃபைன் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில குற்றத்துக்கு வந்து 2 மடங்கு ஃபைன் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இது எப்போ அமல் கூடும் பார்த்தீங்கன்னா, மேபி இது 2019 இந்த மாதிரி ஒரு ஃபைன் ஸ்ட்ரக்சர் வந்து அவங்க போட்டு அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து இன்னும் வந்து ப்ராப்பராக வந்து எல்லா இடத்துலையும் வந்து அது ரீச் ஆகலை. இப்போது மேபி தீபாவளிக்கு அப்புறம் 1 அக்டோபர் எண்டில் இல்லைன்னா நவம்பர் ஸ்டார்டிங்கில் அவங்க வந்து இதை வந்து அமலுக்கு படுத்தலாம், இது வந்து நடைமுறைக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் ஏதாச்சும் இந்த மோட்டார் வெஹிக்கல் சட்டத்தில் நீங்கள் ஏதாச்சும் குற்றங்கள் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது லைசன்ஸ் இல்லாமலையோ, ஹெல்மெட் இல்லாமலையோ, இன்சூரன்ஸ் இல்லாமலையோ, இல்லைனா ஏதாச்சும் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் தப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சரி பண்ணிக்கோங்க. இன்சூரன்ஸ் அப்படி எக்ஸ்பைர் ஆயிடுச்சுன்னா இன்சூரன்ஸ் வந்து ரெனுவல் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இப்போ ஃபைன் அமௌண்ட்லாம் வந்து முன்ன மாதிரி 500 ரூபா, 100 ரூபா, 1000 ரூபாய்க்குள்ளே முடிகிற மாதிரி ஃபைன் அமௌண்ட் இல்லை. எல்லாமே வந்து 10 மடங்கு, 5 மடங்கு, 2 மடங்கு உயர்ந்திருக்கு ஃபைன் அமௌண்ட்டு. அவ்வளோ ஃபைன் அமௌண்ட் நம்ம கட்ட முடியாது. அந்த ஃபைன் அமௌண்ட் கட்டுறதுக்கு நீங்கள் 2-3 தடவை இன்சூரன்ஸ் ரினியூவல் பண்ணிக்கலாம். 2 தடவை நீங்கள் வந்து லைசன்ஸை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வாங்குகிற மாதிரி அந்த மாதிரி ஃபைன் அமௌண்ட் வந்து போட்டிருக்காங்க. அதனால் வந்து மக்கள் எல்லோரும் வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். என்னென்ன குற்றத்துக்கு வந்து எவ்வளோ தண்டனை, என்ன தண்டனை, அந்த தண்டனை எவ்வளோ ஃபைன் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம அதை பற்றி வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். வாங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து எந்த குற்றத்துக்கு வந்து என்ன தண்டனை அதை பற்றி நம்ம விவரம் வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ நீங்கள் ஹெல்மெட் இல்லாமல் வண்டி ஓட்டுறீங்கன்னா மோட்டார் வெஹிக்கல் ஆக்டில் இருக்கிற செக்ஷன் 194D படி உங்களுக்கு பனிஷ்மெண்ட் வந்து என்னென்னா ஃபைன் அமௌண்ட் தான். பழைய பெனல்ட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் தான். ஆனால் இப்போது என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, 1000 ரூபா பெனால்ட்டி வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 1000 ரூபாய் ஃபைன் அமௌண்ட்டு, அதாவது 10 மடங்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 100 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டூ வீலரில் போகிறவங்க, வண்டி ஓட்டுறவங்க மட்டும் ஹெல்மெட் போடணும் இல்லை, பின்னாடி உட்காந்துருக்கவங்க கூட ஹெல்மெட் போடணும். அப்படி அவங்களும் ஹெல்மெட் போடலைன்னா கண்டிப்பாக இந்த ஃபைன் அமௌண்ட் வந்து அவங்களுக்கும் வந்து இருக்கும். அதாவது நீங்கள் வந்து இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் டூ வீலரில் போனீங்கன்னா கட்டாயமாக ஹெல்மெட் போட்டு போங்க. இப்போ நீங்கள் ஹெல்மெட் போடாமல் போனீங்கன்னா, நீங்கள் அப்படி டிராஃபிக் போலீஸில் நீங்கள் வந்து மாட்டிங்கன்னா நீங்கள் 1000 ரூபாய் ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து 2 ஹெல்மெட் நீங்கள் வாங்கிக்கலாம். அதனால் வந்து டூ வீலரில் போகிறவங்க மெயின் ரோட்டில் என்ன எங்கே போனாலும் சரி நீங்கள் வந்து ஹெல்மெட் போட்டு போங்க. அது உங்களோட சேஃப்டி பர்பஸ்க்காக தான் சொல்கிறாங்க. அதனால் வந்து ஹெல்மெட் போட்டு போங்க, சரிங்களா? ரெண்டாவது குற்றம் என்ன நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டுறீங்கன்னா, அதாவது நீங்கள் டிரைவிங் லைசன்ஸே இல்லாமல் நீங்கள் 18 வயசு மேலே ஆகிட்டீங்க, நீங்கள் டிரைவிங் லைசன்ஸே இல்லாமல் நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க. நான் சொல்கிறது 18 வயசு மேலே, சரிங்களா? 18 வயசு மேலே இருக்கவங்க டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டுறீங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்டார் வெஹிக்கல் ஆக்டில் இருக்கிற செக்ஷன் 181, அந்த செக்ஷன் 181 படி உங்களுக்கு வந்து ஃபைன் அமௌண்ட் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஃபைன் அமௌண்ட் வந்து 500 இருந்துச்சு. ஆனால் வந்து பழைய ஃபைன் அமௌண்ட் வந்து 500 இருந்துச்சு. புதுசாக வந்து ஃபைன் அமௌண்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, 5000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 10 மடங்கு அதிகமாக ஃபைன் அமௌண்ட் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து லைசன்ஸ் நீங்கள் இன்னும் எடுக்கலைன்னா, 18 வயசாகி நீங்கள் இன்னும் லைசன்ஸ் எடுக்கலைன்னா கட்டாயமாக லைசன்ஸ் எடுத்துக்கோங்க. எல்எல்ஆர் அப்ளை பண்ணி லைசன்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து லைசன்ஸ்க்கு வந்து நீங்கள் அவ்வளோவா அலைய தேவையில்லை. ஸ்டார்டிங் மாதிரி 2-3 தடவை ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போய் நீங்கள் அலைய தேவையில்லை. எட்டு போடணும், அவ்வளோ ரொம்ப ரிஸ்ட்ரிக்ஷன், ரொம்ப கஷ்டமாக நீங்கள் போய் லைசன்ஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து இப்போலாம் வந்து நீங்கள் ஈஸியாக லைசன்ஸ் அப்ளை பண்ணி நீங்கள் லைசன்ஸ் இருந்து ஈஸியாக வாங்கிக்கலாம். அதனால் வந்து 18 வயசு மேலே இருக்கிறவங்க நீங்கள் வண்டி ஓட்டினீங்கன்னா, லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டினீங்கன்னா இந்த 1 வாரம் இல்லைன்னா 10 நாளுக்குள்ளே நீங்கள் எப்போயாச்சும் லைசன்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லைனா வந்து நீங்கள் வந்து போலீஸில் மாட்டிங்கன்னா, டிராஃபிக் போலீஸில் மாட்டிங்கன்னா நீங்கள் ஃபைன் அமௌண்ட் 5000 கட்டுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 3வது குற்றத்துக்கான தண்டனை என்னென்னு நம்ம பார்ப்போம். 3வது குற்றம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறீங்க, ட்ரங்கன் டிரைவ் ஃபைன், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் டூ வீலர்லேயோ இல்லை 4-வீலர்லேயோ நீங்கள் குடிச்சிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ ஃபைன் அமௌண்ட் வந்து இருக்கும் சொல்லி இந்த காலமில் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதாவது மோட்டார் வெஹிக்கல் ஆக்டில் இருக்கிற செக்ஷன் 185 படி இந்த குற்றத்துக்கு வந்து பழைய ட்ரங்கன் டிரைவ், அதாவது நீங்கள் பழைய ஃபைன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் ஃபைன் அமௌண்ட்டாக இருந்துச்சு. வெறும் ஃபைன் அமௌண்ட் இருந்துச்சு. மேபி நீங்கள் குடிச்சிட்டு போய் நீங்கள் ஆக்சிடென்ட் பண்ணி ஏதாச்சும் டேமேஜ் பண்ணிங்கன்னா
கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியோ இல்லைனா நீங்கள் யார் மேலே இடித்து நீங்கள் ஆக்சிடென்ட் பண்ணாலோ தான் உங்களுக்கு வந்து கோர்ட்டில் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி ஜெயிலோ அல்லது உங்களுக்கு ஃபைன் அமௌண்ட்டோ இல்லைனா இந்த ரெண்டுமே சேர்த்து அவங்க வழங்குவாங்களோ அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இப்போது வந்து என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நான் இது வந்து ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட இந்த வீடியோ, நான் நம்மளோட யூடியூப் சேனலில் இந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேன். இந்த ஐபிசி இந்த மோட்டார் வெஹிக்கல் ஆக்டில் செக்ஷன் 185க்கான குற்றம் என்ன, தண்டனை என்ன, அதுக்கான பனிஷ்மெண்ட் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நான் இப்போது திரும்பி அதே நான் சொல்கிறேன், ட்ரங்கன் டிரைவுக்கான ஃபைன் இது தான். இப்போது புதுசாக வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, 10,000 ஃபஸ்ட்டு தடவை நீங்கள் இந்த ட்ரங்கன் டிரைவில் நீங்கள் அரெஸ்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து 10,000 ரூபாய் அபராதம் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 6 மாதம் சிறை தண்டனை இருக்கலாம், இல்லைனா உங்கள் வெறும் 10,000 ரூபாய் அபராதம், இல்லைனா 6 மாதம் சிறை தண்டனை கூட இருக்கலாம். சரிங்க, இதே குற்றத்தை நீங்கள் ரெண்டாவது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து 15,000 ரூபாய் அபராதம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபைன் அமௌண்ட் வந்து போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு வந்து சிறை தண்டனை கூட இருக்கலாம், இல்லைனா வெறும் ஃபைன் அமௌண்ட் மட்டும் இருக்கலாம், இல்லைனா சிறை தண்டனை கூட இருக்கலாம். அதே குற்றம் நீங்கள் ரெண்டாவது செஞ்சீங்கன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு சிறை தண்டனை கூட வந்து உங்களுக்கு ஃபைன் அமௌண்ட் கூட 15,000 ரூபாய் ஃபைன் அமௌண்ட் கூட உங்களுக்கு வந்து வழங்கப்படலாம். சரிங்களா, அதனால் வந்து யாரும் வந்து குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறீங்க அது உங்களுக்கும் சேஃப் இல்லை, உங்களுக்கு எதிர்க்க வரவங்களும் சேஃப் இல்லை. சரிங்களா, 4வது குற்றம் நம்ம என்னென்னு பார்த்தோன்னா, இப்போ நீங்கள் காரில் போகும்போது சீட் பெல்ட் போடாமல் நீங்கள் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபைன் அமௌண்ட் வந்து 100 ரூபாய் இருந்துச்சு, இப்போ வந்து ஃபைன் அமௌண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1,000 ரூபாய் ஃபைன் அமௌண்ட் போட்டிருக்காங்க. இது எந்த செக்ஷனில் வரும் பார்த்தீங்கன்னா, மோட்டார் வெஹிக்கல் ஆக்டில் இருக்கிற செக்ஷன் 194B, இந்த செக்ஷன் கீழே வந்து உங்களுக்கு 1,000 ரூபாய் ஃபைன் அமௌண்ட் வந்து போடுவாங்க. இதுவும் வந்து உங்களுக்கு 10 மடங்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, இந்த குற்றத்துக்கு வந்து 10 மடங்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 100 ரூபாய் ஃபைன் அமௌண்ட்டை வந்து 1,000 ரூபாய் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சீட் பெல்ட் காரில் வந்து நீங்கள் போடாமல் போனீங்கன்னா, அதனால் வந்து காரில் போனீங்கன்னா சீட் பெல்ட் வந்து கட்டாயமாக போட்டு போங்க. இதுவும் ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் சீட் பெல்ட் போட்டு போனீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு சடனாக நீங்கள் பிரேக் போட்டாலும் நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அவ்வளோ இதாக வரமாட்டீங்க. அதனால் வந்து ஆக்சிடென்ட் ஆனாலும் சரி நீங்கள் வந்து சீட் பெல்ட் போட்டுருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் சேஃப் ஆகலாம். ஏன்னா வந்து நீங்கள் சீட் பெல்ட் போடும்போது வந்து உங்களோட வண்டி வந்து என்னடா ரோல் ஏதாச்சும் ஆக்சிடென்ட்ல ஏதாச்சும் உங்களுக்கு வண்டி வந்து எங்கேயாச்சும் டேமேஜ் ஆகி ஏதாச்சும் ரோலிங் ஆனாலும் நீங்கள் வந்து அவ்வளோவா வந்து இதாக மாட்டீங்க. நீங்கள் வந்து ஒரே இடத்துல போய் ஸ்டேபிளாக நீங்கள் இருப்பீங்க. மேக்ஸிமம் டேமேஜ் வந்து நீங்கள் மேக்ஸிமம் உங்கள் சேதாரத்தை வந்து நீங்கள் வந்து தடுக்கலாம். சரிங்களா, 5வது குற்றம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் இல்லாமலேயோ இல்லைனா இன்சூரன்ஸ் எக்ஸ்பயர் ஆயிடுச்சோ நீங்கள் வந்து வண்டியோ 2-வீலரோ 4-வீலரோ ஆட்டோவோ எது இருந்தாலும் சரி, நீங்கள் வீக்கிள்ஸ் எதுவும் வந்து இன்சூரன்ஸ் வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா இல்லைனா இன்சூரன்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து வண்டி ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மோட்டார் வெஹிக்கல் ஆக்டில் செக்ஷன் 196 படி உங்களுக்கு வந்து பழைய ஃபைன் அமௌண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1,000 ரூபாய் இருந்துச்சு. பழைய ஃபைன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 1,000 ரூபாய் இருந்துச்சு. ஆனால் புதுசாக வந்து எவ்வளோ ஃபைன் அமௌண்ட் வந்து இதுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து 5,000 ரூபாய் வந்து ஃபைன் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி நீங்கள் இன்சூரன்ஸ் நீங்கள் வந்து எக்ஸ்பயர் ஆச்சோ இல்லைனா வந்து நீங்கள் ரெனுவல் பண்ணாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைன் அமௌண்ட் வந்து 5,000 ருபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து இன்சூரன்ஸ் வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா எந்த வீக்கிளாக இருந்தாலும் சரி, ஆட்டோவோ 2-வீலரோ காரோ எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து உங்கள் லைசன்ஸ் ஜீப்போ எது இருந்தாலும் சரி, உங்கள் லைசன்ஸ் உங்களோட இன்சூரன்ஸ் வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து அந்த இன்சூரன்ஸ் வந்து ரெனுவல் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். நான் இன்சூரன்ஸோட பெனிஃபிட்ஸும் நான் என்னோடய யூடியூப் சேனல் வீடியோவில் நான் வந்து சொல்லியிருப்பேன். இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும். நீங்கள் ஏதாச்சும் ஆக்சிடென்ட் பண்ணாலும் சரி இல்லைனா உங்களுக்கு ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆனாலும் சரி, நீங்கள் அந்த இன்சூரன்ஸை வச்சு தான் நீங்கள் வந்து கவர் பண்ண முடியும். நீங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டோ நீங்கள் வந்து அந்த இன்சூரன்ஸ் வச்சு தான் நீங்களால் வந்து உங்கள் வண்டிக்கும் உங்களுக்கும் வந்து இன்சூரன்ஸ் தான் நீங்கள் வந்து கவர் பண்ண முடியும். நீங்கள் வந்து அந்த இன்சூரன்ஸ்லேருந்து ஏதாச்சும் ஒரு நீங்கள் வந்து பெனிஃபிட்ஸ் வந்து நீங்கள் அடையலாம். சரிங்களா, அதனால் வந்து இன்சூரன்ஸ் வந்து எக்ஸ்பயர் ஆனாலும் சரி இல்லைனா இன்சூரன்ஸ் உங்கள் வண்டிக்கு இல்லைனாலும் சரி நீங்கள் வந்து கண்டிப்பாக இன்சூரன்ஸ் போட்டுக்கோங்க. அது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தேவையாக இருக்கும். அப்படி நீங்கள் இன்சூரன்ஸ் போடாமல் நீங்கள் டிராஃபிக் போலீஸில் மாட்டிங்கன்னா நீங்கள் 5,000 ருபீஸ் ஃபைன் அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். சரிங்களா, இப்போ நம்ம இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு 5 குற்றத்தை பற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீக் வந்து பேலன்ஸ் என்னென்ன குற்றங்கள் இருக்கோ நான் அதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். இதே மாதிரி நான் வந்து தெளிவாக அந்த செக்ஷன் படி இந்த குற்றத்துக்கு வந்து என்ன தண்டனை, அதே மாதிரி இந்த மாதிரி குற்றம் செஞ்சிங்கன்னா இந்த இதுக்கீழே வந்து நீங்கள் தண்டனைக்கு வந்து நீங்கள் அனுபவிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபைன் அமௌண்ட் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பேலன்ஸ் இருக்கிற குற்றத்தை பற்றி நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். சரிங்களா, இதான் இன்றைக்கான தகவல். இது போன்ற தகவல் தெரியும் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிடிச்சினா மற்ற வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.